மாவட்டம் பாலமடை மற்றும் 15 கிராம விவசாயிகளின் வசதிக்காக நாளை 7ஆம் தேதி முதல் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் வசதி செய்யப்படுகிறது. பாலமடை பஞ்சாயத்து பகுதியில் பாலமடை, கள்ளக்குறிச்சி, காட்டாம்புலி, மேலப்பாலமடை, கட்டளை, உதயநேரி, பாப்பையாபுரம், அலங்காரபேரி, ராஜவள்ளிபுரம் உள்ளிட்ட 15 கிராமங்கள் உள்ளன. இக்கிராமங்களில் ஒவ்வொரு போகத்திற்கும் சுமார் 1 லட்சம் நெல் மூட்டைகள் உற்பத்தி ஆகிறது. இந்நிலையில் பாலமடையில் அரசின் நேரடி கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என பாலமடை கிராம மக்கள் சார்பில் அதிகாரிகளிடம் வலியுறுத்தப்பட்டது. தொடர்ந்து கலெக்டர் கார்த்திகேயன் உத்தரவின் பேரில் பாலமடை அரசு இசேவை மைய பகுதியில் இந்த நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படுகிறது. நாளை 7ஆம் தேதி முதல் இந்த நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படுகிறது. இதற்கான அடிப்படை கட்டமைப்பு பணிகளை பஞ்சாயத்து தலைவி சுப்புலட்சுமி மேற்பார்வையில் நிர்வாகிகள் அங்கப்பன், விவசாயிகள் ராசப்பன், ராமர், கோபால், ராஜ், சொரிமுத்து, மாடசாமி உள்ளிட்டோர் செய்து வருகின்றனர். இந்த கொள்முதல் நிலையம் மூலம் பாலமடை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த 15 கிராம விவசாயிகள் பயன்பெறுகின்றனர். பாலாமலை கிராமத்தை சார்ந்தவர். இந்த கிராமத்தை சுற்றி பாலாமலை, கட்டளை, உதநேரி, காட்டாமல்லி, கள்குறிச்சி சுட்டு வட்டார கிராம மக்களுக்கு பயன்படைய வகையில் இந்த நெல் குடோன்னு டிஎன்பிசி உபயோகப்படும். அதனால் பொதுமக்கள் அனைவரும் நன்று வரவேற்கப்படுகிறது. பெரும்பாலும் மக்களும் பயனடைவார்கள். இதனால் மக்கள் ரொம்ப அதிகமான நெல்லுகளை இங்கே டிஎன்பிசிக்கு கொடுக்க வாய்ப்பாக இருக்கிறார்கள். அதனால் பெருமைப்படுகிறோம். இதனால் மக்களுக்கு பொதுமக்கள் அனைவரும் கலெக்டர் முதல் முதல்வர் நன்றி சொல்ல கடமைப்பட்டு உள்ளோம். இந்த ஒரு 2 வருடமாக மிகவும் சிரமப்பட்டு வந்தோம் நேரடி கொள்முதலுமே இல்லாமல். அதனால் இந்த வருடம் எங்களுக்கு இந்த விவசாயிகள் நலன் கருதி நேரடி கொள்முதல் அமைத்து கொடுத்த தமிழக அரசின் முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கும், மாவட்ட ஆட்சித்தர மதிப்புக்கு திரு கார்த்திகேயன் சார் அவர்களுக்கும், மற்றும் இந்த மாவட்ட பாலாமடை பஞ்சாயத்து தலைவர் திரு சுப்புலட்சுமி அவர்களுக்கும் எங்கள் பாலாமடை ஊராட்சியில் உள்ள விவசாயிகளின் சார்பாக மனமார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரடி கொள்முதல் நிலையம் வந்ததனால் எங்கள் விவசாயிகள் பெரும் லாபமடை என்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். என் பேர் சுழமித்தேவர். எங்கள் அப்பா பேர் தலைசலியா தேவர். இந்த பாலாமடைக்கு இந்த நெல் கொள்முதல் வருவதற்கு ரொம்ப வரவேற்கிறோம். இதனால் உங்களுக்கு எந்த மாதிரி நன்மை கிடைக்கும்? எல்லா விதமான நன்மையும் கிடைக்கும். இதுக்கு மேலே இது மாதிரி தனியார் வாங்கிட்டு போனாங்கல்ல? ஆமாம். அப்போ லாபம் இருந்துச்சா, இப்போ இவங்க வாங்குறதுனால லாபம்? கவர்மெண்ட் வாங்க தான் லாபம், தனியார் வாங்குறது பாதிக்கு பாதியே அவங்க அவங்களுக்கு தானே. ஆமாம். அதனால் இதை நீங்கள் வரவேற்கிறீங்க? வரவேற்கிறோம். பாலாமடை பஞ்சாயத்திலேருந்து 50,000 ஏக்கர் பயிர் செஞ்சு விட்டுருக்கோம். கவர்மெண்ட் கொள்முதல் வந்தாக்கி எங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். தனியார் பார்ட்டி கொண்டு போனாக்கி 6 மாதத்துக்கு பணம் தர மாட்டாங்க அங்கே. இதனால் எங்களுக்கு டிஎன்சி வாரது லாபம்.